ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஹீரோவும் இந்த பக்கமா படுத்துக்கிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல, ஷிங்சென் ஹன்ஹாய் மொத்தமா எடுத்துக்குமா, ஷிங்சென் அவங்களோட ஓன் வேல போகணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்குமே இனி வழி இல்லாம போயிடுமான்னு சொன்னால, அதை யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செண்டி சொன்னால, ஜெர்மனியில இருக்கும் போதே ஹீரோ ஹன்ஹாயில இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவ சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே விடியுது, எழுந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். அதுக்கு பதிலாக அங்கே ரெண்டு ஃபைல் இருக்குது. நம்ம ஹீரோயினோட கம்பெனியையும் ஹன்ஹாயையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கான பிளான் ஃபைல் இது. நம்ம ஹீரோயின் இப்போது ஆஃபீஸ்க்கே வந்துட்டான். அவன் கொடுத்த பெயிண்டிங்கை தான் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கா. ஆக்சுவலாக நேற்று நைட் தூங்கும்போது ஹீரோவோட கபூட்குள்ளே ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்குது. இவளோட பர்த்டே டேட் தான் நினைக்கிறேன். அதை பாஸ்வேர்டாக போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே கொஞ்சம் காசு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஹீரோ ஹன்ஹாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் ப்ளஸ் ஹன்ஹாயையும் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கான பிளான் ஃபைலும் வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. இப்போ ஆஃபீஸில் லில்லியும் சிசோவும் வந்து சீரீஸ் ஏ ஃபைனான்சிங்கில் நமக்கு போதுமான சாய்ஸ் நிறையவே இருக்குது, ஸோ சீக்கிரமாகவே சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுலேயும் ஹன்ஹாயை சூஸ் பண்ண வேணாம். ஓவரால் ஷேர்ஸ் வந்து ஹன்ஹாயை விட ஜாஸ்தியாக இருக்க வரைக்கும் தான் உன்னால் பேச முடியும், டெசிஷன் மேக் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக பார்த்து ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறா. இல்லை இல்லை, நான் டயர்டாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிட்டா ஹீரோயின். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஹீரோயின் பேசின எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹன்ஹாய் ஷிங்சென் ஓவர்டேக் பண்ணிடுன்னு ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின் பேசினது, தென் லவ்வை பற்றி ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த புரிதல், இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். கரெக்டாக ஜோயும் வந்து ஏண்டா கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்க அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுடான்னு சொல்கிறான். நீயே சொல்லிட்டியா, நல்ல வேலை, இனி அதை பற்றி கவலைப்பட வேணாம்ப்பான்னு சொல்ல நானாக சொல்லலை, அவளாக தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்கிறான். சரி என்ன தான் சொன்னான் சொல்லி கேட்க, சேங்க இன்வெஸ்டராக ஆக்க வாய்ப்பு இருக்குது, இப்போ அவள் கோவத்தில் வேற இருக்கா, பேசுறது வேஸ்ட்டு தாங்கிறான். இந்த பக்கம் ஹீரோ சொன்னது போலவே ஹீரோயின் சேங்க மீட் பண்ணி அவனை இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டா. இப்போ ஹீரோ கிட்ட அந்த சீரீஸ் ஏ ஃபைனான்சிங்கான கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டும் கொடுத்து விட்டாச்சு. ஸோ இதை பார்த்த ஹீரோ வேறு எதுவும் சொல்ல வேணாம், மீட்டிங்கை மட்டும் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறான். தென் இப்போ கட் பண்ணா இவான் சாங்கிட்ட வந்து கங்க்ராட்ஸ், சிங்சென்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் இல்லைனா என்னால் இதை பண்ணியிருக்கவே முடியாதுன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹான் ஒரு ஸ்டெப் வைக்கிறானா அதை மூணு ஸ்டெப்புக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு தான் வைப்பான். அவன் இன்றைக்கி மீட்டிங்கில் கொஞ்சம் நல்லதாக இருந்த மாதிரி இருந்தது, ஸோ மேபி அவன்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்ல, என்ன தான் அவன் பிளானே பண்ணாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது டைரக்டர்ஸை மீறி, ஸோ டோன்ட் வரின்னு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் நைட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போல நேராக சியா கூட இருக்கலான்ட்டு வந்துட்டா. ரெண்டு நாளைக்கு இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை, ஃபோனை மட்டும் பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. தென் இப்போ கட் பண்ணி ஆஃபீஸில் காட்டுறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே நம்மளோட சீரீஸ் ஏ ஃபைனான்சிங்க்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சிசோ வந்து கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கவும் எல்லாம் ஓகேவா தான் இருக்கான்னு கேட்கிறா லிலி. சாச்சா எல்லாம் நல்லபடியாக தான் போகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லலை. சரி மிஸ்டர் மாவோட இன்றைக்கி நைட் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ நீ போறியா என்னன்னு சொல்லி கேட்க, நான் வரல நீயே போயிட்டு வான்ட்டா. இந்த பக்கம் செண்டி சாங் சொன்னதை பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நீ கிஃப்ட் பண்ணியிருக்க, தேங்க்யூன்னு அவரும் ஏற்றுக்க. சரி அடுத்த பிளான் என்னன்னு கேட்குறா. அதுக்கு அவரோ ஒரு அக்ரிமெண்ட்டை எடுத்து நீட்டுறாரு. நம்ம ஹீரோ சாங்கை பர்சனலாக மீட் பண்ணி குவான் அதாவது செண்டியோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட ஷேர்ஸை சாங்குக்கு கொடுத்துட்டு, சாங் இப்போ ஷிங்சென் நம்ம ஹீரோனோட ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல, அதை ஹீரோவுக்கு கொடுக்கும்படி கேட்குறான். என்ன மிஸ்டர் ஹான், ஷிங்சென்ல நான் போட்டது ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுக்கு போயே இவ்வளோ பெரிய ஷேரை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி கேட்க, ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறான். நான் உங்களை அட்மிட் பண்ணுறேன், இருந்தாலும் ஜிஷிக்கு இது தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லி கேட்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன வருத்தம்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படி வேணான்னு சொல்லாமல் நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாங் செண்டிக்கிட்ட சொல்லவும் செண்டிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்போது குவான் ஹானோட கண்ணுக்கு ஜஸ்ட் ஒரு குப்பை மாதிரி தெரிஞ்சிருக்கு, அதுதான் நேரம் கிடைக்கும்போது தூக்கி வீசிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இப்போ இந்த பக்கம் சிசோவும் லில்லியும் தான் மிஸ்டர் மாவோட டின்னருக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. வந்தாலே ட்ரிங்க் பண்ணோம்ல, ஸோ நம்ம லில்லிக்கு பதிலாக சிசோ தான் எழுந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க, கரெக்டாக ஜோயும் உள்ள வரான். ஸோ அவனும் ஒரு டோஸ்ட் பண்ண எல்லாரும் குடிக்கும்போது லிலியும் குடிக்க போக, நீங்கள் குடிக்க தேவையில்லை லிலி, அது ஸ்டொமக்கு கொத்துக்காது, நம்ம வாங்கி வைக்க, நான் அவங்களுக்கு பதிலாக குடிக்கிறேன்னு சொல்லி சிசோ எடுத்து குடிச்சுக்கிட்டான். போகும்போது இது என்னோட ட்ரீட், நீங்கள் யாரும் பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டும் போயிட்டேன், முடிச்சுட்டு வந்து பே பண்ணும்போது இல்லை வாங்க மாட்டேனே சொல்லிட்டு இருக்காங்க, உனக்காக நான் செஃப்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருக்கேன், உன் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லவும், நோ தேங்க்ஸ் மிஸ்டர் மா சொன்னதால தான் உன்னோட பிளேஸ்க்கு வர மாதிரி ஆயிடுச்சு, அண்ட் பணத்தையும் நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுறேன், இனிமேல் இது மாதிரி எல்லாம் பண்ண வேணான்ட்டு போயிட்டா. ஸோ இப்போ ஜோயும் பின்னாடியே போக இதை சிசோவும் பார்த்துட்டு தான் நிற்கிறான். இப்போ பின்னாடியே வந்த ஜோயுவும் லிலி கொஞ்சம் பேசலாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண தேவையே இல்லைன்ட்டு தான் போகிறா. திரும்பவும் பேச போக
கரெக்டாக சிசோ வந்துட்டான். இது எனக்கும் லிலிக்கும் இடையில உள்ள பிரச்சனை, நீங்கள் தேவையில்லாமல் உள்ள வர வேணான்னு லிலிக்கிட்ட பேச போக அடிச்சுட்டான் அவனை. அவ கேட்டதை நீ பண்ணாதப்போ திரும்ப திரும்ப எதுக்கு அவகிட்ட வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. போது விடு அப்படின்னு சொல்லி லிலி சொல்லவும், லிலி உனக்கு என்ன ஆச்சு, இவன் திரும்ப 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 அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட கிளையண்ட்டையே நீ அடிச்சுட்டு வந்தவன், இப்போ உன்னை பாரு, திரும்பவும் நீ இதை ஏற்றுக்கிட்டு திரும்பவும் அதே மாதிரி அவஸ்திப்பட போறியா? முன்னாடி நான் லவ் பண்ண லீலி இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ இப்போ இவளுக்குமே அது புரிஞ்சிடுச்சு. ஸோயோ நீ மாறுறதுக்காக நான் ஏகப்பட்ட டைமை கொடுத்துட்டேன், ஆனாலும் நீ இதை கொஞ்சம் கூட மாற்றிக்கவே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தனை என்னால் லவ் பண்ணி ஒன்றா சேர்ந்து வாழவும் முடியாது, இத்தோட எல்லாத்தையும் முடிச்சு போன்ட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு வரா. கரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த பக்கமும் கிராஸ் பண்ணவன் கதவையே பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் உள்ளே வந்துட்டா. ஹீரோ ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். வந்துட்டியா, இதை சாப்பிட்டு வாஷ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி பேச, நான் சேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ல தெரியுங்கிறான். அப்போ உனக்கு கோவம் இல்லையான்னு கேட்க, நான் கோவப்படணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறான். அப்போ உனக்கு சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லையான்னு இவ கேட்க, நீ தப்பான குவஸ்டின் கேட்குற, இந்த நேரத்தில் வந்து இது கேட்கவே தேவையில்லையே, எதுக்காக இப்போ வந்து சொல்கிறேங்கிற மாதிரி இவன் கேட்க, நீ ஆல்ரெடி பெரிய ஆள், எங்கள் சிங்ஷன் பற்றியெல்லாம் உனக்கு என்ன அக்கறை, ஹன்ஹாயை வச்சு எங்களை எதுக்கு தூக்க பார்க்குறேங்கிற மாதிரி கேட்க, நான் ஹன்ஹாயில் மட்டும் இல்லை ஏகப்பட்ட கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு பெரிய விஷயமா தெரிலன்னு இவன் சொல்ல, மற்ற கம்பெனிஸ் வேற ஹன்ஹாய் வேற, எதுக்காக என்கிட்ட மறைச்ச, இப்போது எனக்கு தெரியாமல் ரெண்டையும் மெரிஜ் பண்ணணுன்னால பிளான் போட்டுட்ருக்கேன்னு சொல்லவும், இங்கே பாரு ஜிஷி, உனக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதப்போ நான் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், அப்படி நான் பண்ணலன்னா இப்போ இப்படி சிங்ஷன் இருந்திருக்குமான்னு கேட்குறான். சிங்ஷன் உன்னால் உருவானாலும் நான் தான் உருவாக்கியிருக்கேன், ஒரு டிசைன் மேக் பண்ணுறதுலேருந்து பார்ட்னரை பிடிக்கிற வரைக்கும் எல்லாமே நான் பார்த்து பார்த்து பண்ணது, சிங்ஷன் என்னோடது உன்னோடது கிடையாது, நீ பாட்டுக்கு அதில் ப்ளே பண்ணிட்டு இருக்கங்க, நான் எதுக்கு விளாடணும்னு கேட்குறான். சிங்ஷன் வளர்றது எனக்கும் நல்லது தானே, நான் எதுக்காக அதை அழிக்க நினைக்கணும்னு கேட்குறான். உண்மைதான், நீ சிங்ஷனை அழிக்க மாட்டே, ஆனால் ஒரு நாள் ஹன்ஹாயை பீட் பண்ணுற அளவுக்கு சிங்ஷன் வளர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு எப்படி நீ ஒத்துப்பேன், அதனால தான் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேங்கிறா. இங்கே பாரு ஜிஷி, டாங்யாங்கில் சின்னதுலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லாமே இருக்குது, அப்படி மெர்ஜ் பண்ணால் சின்ன கம்பெனிக்கு அதுலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தான் வரும், இதுதான் ரியாலிட்டின்னு சொல்ல, ரியாலிட்டி இப்போ நல்லா புரியுது, ஒரு ப்ராஃபிட்க்கு வேண்டி நீ என்ன சீட் பண்ணியிருக்கன்னு இவ சொல்ல. இங்கே பாரு, இப்போவும் உன்னால் சாய்ஸ் மேக் பண்ண முடியும், இருக்கா இல்லையான்னு கேட்டேன்னா அந்த டெசிஷனை என்னால் தடுத்து நிறுத்தவும் முடியும், ஏன்னா என்கிட்ட 33.4% ஷேர்ஸ் வச்சுருக்கேன் உன்னோட கம்பெனியில். அப்படி இருந்தும் என்னை நீ இப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நான் எதுக்காக கேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு இவன் கேட்க, ஏன்னா நான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கல, உன்னோட சேர்ந்து இருக்கல, நீ ரொம்ப ஸ்மார்ட்டாச்சே புரிஞ்சிருக்குமேன்னு சொல்ல, அப்போது இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்கே ஸ்டே பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்து சேங்கோட சேர்ந்து ஹீரோ அக்ரிமெண்ட் போட்டாலன்னு அதை எடுத்துக்காட்டி, இப்போ சேங் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே எனக்கு வந்துருச்சு, ஸோ மொத்தமாக என்னோடய ஷேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 53.38% அப்படின்னு இவளை பார்த்து சொல்லவும், நீங்கள் ரெண்டு பேரும் காம்படிட்டர்ஸ் தானேன்னு கேட்குறா. இந்த ஃபீல்டில் பர்மனெண்ட் எதிரியும் கிடையாது, பர்மனெண்ட் ஃப்ரெண்டும் கிடையாது, தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும்னு சொல்கிறான். இவ வாயடிச்சு போய் நிற்க, நீ எப்படி இப்படிலாம் நினைக்கலாம், சிங்ஷனை நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன்னு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் உனக்கே தெரியும், அப்படி இருக்கும்போதும் நீ என்கிட்ட வந்து ஏன் நேரம் கேட்கலன்னு கேட்குறான். நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன, நீ என்னை எப்படி பார்க்குற, ஒரு பொம்மையாவா இல்லை ஒரு பெட்டாவா, என்கிட்ட நீ நல்லா நடந்துக்கிற, இப்படி தான் மற்றவங்களாக இருந்தாலும் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டுட ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. நீ என்னை அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டியா, நான் ஒன்றுமே பண்ணாதப்போ உன்கிட்ட போய் சொல்லி உன்னை ஏமாத்துற மாதிரியே நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் நீ ஜீரோ, உனக்கு ஒன்றுமே தெரியறதில்ல, சேங்க் எதுக்காக உன்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணான்னு நினைக்கிற, அதை எப்போவாச்சும் நினச்சி பார்த்துருக்கியா, அவன் யுவானோட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறான், வாய்ப்பு கிடைக்கும்போது ஈஸ்டர்ன் மெடிசன் கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னோட கம்பெனியவே விற்கணுங்கிறது அவங்களோட பிளானு, உனக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேட்க, அவன் நம்புற மாதிரியோ இல்லை இவன் சொல்கிறத ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறா. உன்னை பொறுத்த வரைக்கும் சிங்ஷன் எல்லாம் ஒரு பீஸ் ஆஃப் கேக் தானேன்னு சொல்ல, பீஸ் ஆஃப் கேக்கா, இந்தா இதை நீயே எடுத்துக்கோ, சிங்ஷன் இன்னும் உன்னோட தான் சொல்லி சேங்கோட போட்ட அக்ரிமெண்ட்டை இவன்கிட்ட நீட்ட, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத, இதை எக்ஸ்கியூஸாக மட்டும் யூஸ் பண்ணிடாத, உனக்கு மனசாச்சிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது, நீ மனுஷனே கிடையாதுன்னு இவன் கத்தவும், பிரச்சனை பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்த ஜிஷின் இவன் பயங்கரமாக கத்துறான். அவள் அழுதுகிட்டே, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், ரெண்டு பேர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம், உன் பேரண்ட்ஸை மீட் பண்ண வச்சேன், ஆனால் இதெல்லாம் லவ்வே கிடையாது, நீ என்னை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் குதிச்சுக்கிட்டே அழுக, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், நீ போய் சொல்கிற உன்னோட தேவைகளுக்காக என்ன நல்ல விதமாக பார்த்துக்கிற அவ்வளோதான், நீ ஒரு ஃப்ராடுன்னு சொல்ல, நான் சொல்கிறது கேளுன்னு கிட்ட வரான், கிட்ட வராதே என்னை தொடது தொடதுன்னு பிடிச்சி தள்ளி விட்டா.
நீ ரொம்பவே மோசம்னு சொல்லிட்டும் கிளம்பிட்டா. அப்புறம் என்ன, மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தென் இப்போ அப்படியே கட் பண்ண, நம்ம ஹீரோ ஹன்ஹாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத வந்துட்டு பப்ளிக் பண்ணிட்டான். ஸோ அதை பற்றி தான் நியூஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினை ஹன்ஹாயில் வேலை செய்யக்கூடிய அந்த டைரக்டர் வந்து மீட் பண்ணுறாரு. நான் கூட நம்ம ரெண்டு பேரும் காம்படிட்டர்ன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஒரே ஃபேமிலியில் தான் இருக்கோங்கிற மாதிரி சொல்ல, ஒரே இன்வெஸ்டர் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்காருங்கிறதுக்காக நான் இங்கே வரல. நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஒர்க் உமன் சொல்லி சொல்ல. ஆக்சுவலாக நான் உங்களை இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கான காரணமே ஹன்ஹாயையும் ஷிங்ஷனையும் மேட்ச் பண்ண போகிறாங்க இல்லையா, அதை பற்றி பேசதான் சொல்ல. மிஸ்ஜி, இதை நீங்கள் டைரெக்டாக ஹான்கிட்டயே பேசிக்கலாமேன்னு இவர் கேட்க, அவரை விட ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இவ சொல்லவும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் தான் அவர்கிட்ட இந்த மெரிஜ் பிளானை பற்றியே பேசினேன். முதல் அவர் அதை வேணான்னு சொல்லி ஒத்துக்கலை, திரும்பவும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஓகே ஃபுல்லாக மெரிச் பண்ண வேணாம் ஆர்கானிக்காக இருக்கட்டும்னு அவர் தான் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்கிறான். இதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஹான்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் தான், மெரிச் பண்ணதுக்கப்புறமா ஷிங்ஷனோட எம்ப்ளாயிஸை யாரையும் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஃபயர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இண்டிபெண்ட்டாக நாங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவோம், நீங்கள் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஓகே மிஸ்டர் ஹான்கிட்ட இதை பற்றி கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இது மாதிரி மிஸ்ஜி ரெண்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இந்த மேரேஜ் பிளானை ப்ரொசீட் பண்ணிடலான்னு சொல்ல. ரெண்டு ரெக்வஸ்ட் மட்டும் தான் கேட்டாதான்னு கேட்குறான். ஆமாம், அவங்க ரொம்பவே காமாக இருந்தாங்க, கண்டிப்பாக இதில் உள்ள பெனிஃபிட்ஸையும் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் லிலியன் சிசோ கிட்ட, இந்த மேரேஜ் பிளானில் நான் ரெண்டு ரெக்வஸ்ட் கேட்டு வந்திருக்கேன், ஓகே சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்ல ஹன்ஹாய் டைரக்டர் மெசேஜ் பண்ணி ஹான் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, சுமைட் கொண்டு ப்ரொசீட் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. இதை மீட்டிங்கை போட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், கவலைப்பட வேணாம், மெரிஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ண மாட்டாங்க, இண்டிபெண்ட் ரிசர்ச்சுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்மளோட பெஸ்ட்டை மட்டும் நம்ம போட்டால் போதும், ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி பாசிட்டிவாக எல்லார்ட்டையும் பேசுகிறா. ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது, சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பாட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.